இந்தியாவில் எப்படி செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் நமக்கு தொலைத்தொடர்பு துறை ஆரம்பிக்கப்பட்ட போது 1972 ஆரம்பிக்கப்பட்ட போது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இணைந்து எப்படி செயற்கைக்கோள்களை உருவாக்கி அதன் மூலம் மக்கள் பயன்படும் வகையில் செயற்கைக்கோள்களை அனுப்பினாங்க அப்படிங்கிற செய்தியை உங்களுக்கு வழங்குபவர் முனைவர் ஸ்டெல்லா மதியழகன். இந்தியாவில் முதல் செயற்கைக்கோள் எப்போ அனுப்பப்பட்டது, அதனுடைய பெயர் என்ன, அதற்கான காரணங்கள் என்ன போன்றவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் செயற்கைக்கோள் மையம் ஆரியபட்டா என்ற செயற்கைக்கோளை வடிவமைச்சாங்க. இதற்கான ஒப்பந்தம் 1972 இந்தியாவும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகியது. அதன் அடிப்படையில் இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் கழகத்திற்கு சோவியத் அறிவியல் கழகம் தொழில்நுட்ப உதவியை செய்தாங்க. அதன்படி 1972 1975 வரைக்கும் ஆரியபட்டாவுடைய வடிவமைப்பு வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன. இப்போ இந்த ஆரியப்பட்டா 160 சென்டிமீட்டர் நீளமும் 147 சென்டிமீட்டர் அகலமும் 116 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட அளவுகளில் மற்றும் கணித மேதையும் வானியல் நிபுணருமான ஆரியபட்டர் நினைவாக ஆரியபட்டான்னு ஒரு பெயரை சூட்டி முதல்ல செயற்கைக்கோள் இந்தியாவால் அனுப்பப்பட்டது. அது வந்து ஆரியப்பட்டரை பெருமைப்படுத்தும் விதமாக ஆரியப்பட்டா என பெயரிடப்பட்டது. இப்போ 1975 மார்ச் மாதத்தில் ஆரியப்பட்டா பெங்களூர்லேருந்து விமானத்தில் ரஷ்யாவிற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு சோதிக்கப்பட்டு 19 ஏப்ரல் மாதம் 1975 அன்று ரஷ்ய விண்வெளி தளத்தில் இன்டர் காஸ்மாஸ் என்ற ரஷ்ய ஏவுகலத்தின் மூலம் விண்ணேற்றம் செய்யப்பட்டது. இது முக்கியமாக இதனுடைய பணிகள் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியனிலிருந்து வெளிப்படும் காமா கதிர், வளிமண்டலத்தின் அயனி மண்டலம், வானிலை பற்றிய தகவல்களை 4 வெற்றிகரமாக இந்த ஆரியப்பட்டா நமக்கு அனுப்பி தந்தது. அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாஸ்கரா 1, இதுவும் பெங்களூர் செயற்கை துணைக்கோள் மையம் பாஸ்கரா 1 என்ற பெயரில் வடிவமைச்சாங்க. 1979 ஜூன் மாதம் 7 ரஷ்ய விண்வெளி மையத்தில் இன்டர் காஸ்மாஸ் ஏவுகலன் மூலம் பாஸ்கரா 1 வெற்றிகரமாக 2 ஆயுள் காலமாக அது வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இப்போ பாஸ்கரா 1 வந்து 26 முகப்பட்டை கொண்ட கோள வடிவத்தில் 432 எடை கொண்டதாகவும் 1660 உயரமும் 1550 அகலம் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டது. இப்போ பாஸ்கரா 1 உதவியினால் என்னெல்லாம் பயன்பெற்றோம் அப்படின்னா, இந்திய பகுதியின் நீர்வளம், நிலவளம், வனவளம், வானிலை தொடர்பான செய்திகள், அடுத்து வந்து பகலில் இந்திய பகுதியில் பறக்கும் பொழுது படங்கள் எடுத்து அனுப்பின. இந்த படங்களோட உதவியால் காடு வளர்ப்பு, நீர்நிலை ஆராய்ச்சி, பனிப்படல் ஆராய்ச்சி, வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை, வானிலை முன்னறிவிப்பு போன்ற பணிகளுக்கெல்லாம் ரொம்ப துல்லியமான தகவல்களை இந்த பாஸ்கரா 1 மூலம் நம்ம வந்து பெற்றோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரோஹிணி, அதிலே பாஸ்கரா 1, 2 என்று அனுப்பினோம். அடுத்து ரோஹிணி RTP என்று அதை சொல்லுவோம். ரோஹிணி இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்திய தளத்திலிருந்து SLV-3 என்ற உந்துகலத்தால் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 1979 ஆகஸ்ட் 10 அனுப்பப்பட்டுச்சு. ஆனால் இது வெற்றிகரமாக இல்லை. புறப்பட்ட 5 நிமிடம் 15 வினாடிகளில் வெடித்து வங்காள விரிகுடாவில் வெடித்து சிதறி விழுந்தது. அந்த அதுக்கப்புறம் அது ரோஹிணி 1 வந்து 36 எடையில் இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரான 1. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 18 ஜூலை மாதம் 1980 அதே ரோஹிணியை அதோடய குறைகள்லாம் நீக்கப்பட்டு வெற்றிகரமாக தற்காப்பு தொழில்நுட்பத்தில், அதாவது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுச்சு. இதில் வந்து சூரிய மின்கலன்கள் சிறப்பாக செயல்பட்டு தகவல்களை அனுப்பியது. அடுத்து ரோஹிணி D-1, இது 41 எடையுடன் 90.5 ஒரு முறை பூமியை சுற்று வரும்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது. 1981 மே மாதம் 31 SLV-3 ஏவுகலன் மூலம் துணை இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது. இப்போ 12 பயணத்திற்கு இதை துணைக்கோள்னு ஏன் சொல்கிறோன்னா, ரோஹிணியுடைய வரிசையில் இது D-1 வரிசையாக இது அனுப்பப்பட்டுச்சு. 12 பயணத்திற்கு பின் பூமியை சுற்றி வர
தொடங்குச்சு. 10 மாதங்கள் சுற்றி வரும்படி வடிவமைக்கப்பட்டாலும் புறப்பட்ட 9 நாட்களில் வந்து பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்ததால் இது வந்து எரிஞ்சிருச்சு. ரோஹிணி D1. அடுத்து கட்டமாக ஆப்பிள் அப்படிங்கிற விண்கலத்தை வந்து ஏவனோம். விண்வெளி ஆய்வுக்கழகம் 1975 திட்டமிட்டு தகவல் செய்தி தொடர்பிற்காக முதல் செயற்கை துணைக்கோள் ஆப்பிள் 1977 இந்திய விண்வெளி ஆய்வுக்கழகத்துடைய 4 மையங்கள், அதாவது இந்துஸ்தான் விமான நிறுவனம் மற்றும் பல அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களும் இணைஞ்சி 673 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள் செயற்கைக்கோளை, அது சுமார் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு செலவானது 17 கோடி ரூபாய் செலவில் 1980 வடிவமைக்கப்பட்டுச்சு. இது ஐரோப்பிய விண்வெளி மையத்திலிருந்து ஏரியான் உந்துகலத்தால் ஆப்பிள் செயற்கை துணைக்கோள் விண்ணில் 19 ஜூன் மாதம் 1981 அன்று வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுச்சு. 1983 செப்டம்பர் வரைக்கும் தகவல் தொடர்பு, செய்தி தொடர்பு மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பிற்கு ஆப்பிள் செயற்கை துணைக்கோள் உதவிகரமாக இருந்தது. இந்த ஆப்பிள் துணைக்கோள்கள் தான் இன்சாட் செயற்கைக்கோளுடைய முன்னோடி திட்டம் என்று நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ இந்த பாஸ்கரா 1 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதோடைய 2, இது பெங்களூர் செயற்கை துணைக்கோள் மையத்தால் 436 கிலோகிராம் எடையுடன் 95.3 நிமிடங்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வரும்படி வடிவமைக்கப்பட்டு ரஷ்யாவில் காஸ்மாஸ் ஏவுகலன் மூலம் 1981 நவம்பர் 20 பாஸ்கரா 2 விண்ணில் செலுத்தப்பட்டுச்சு. இதோட முக்கியமாக என்ன அப்படின்னா, பாஸ்கரா 2 தொலைக்காட்சி படப்பிடிப்பு கருவிகளையும் நுண்ணலை மின்காந்த அலைக்கருவிகளையும் அதில் பொருத்தியிருந்தாங்க. அப்போ அந்த பாஸ்கரா 2 ஸ்ரீகொரிகோட்டா மற்றும் அகமதாபாத்தில் உள்ள கட்டுப்பாட்டு நிலையங்களுக்கு தொலைக்காட்சி படப்பிடிப்பு கருவி மூலம் பூமியின் பரப்பு பற்றிய 2000 புகைப்படங்களை அனுப்பி நம்ம வந்து அதை பயன்படுத்தி கொள்ள ஏதுவாக இருந்துச்சு. அப்போ பாஸ்கரா 2 உதவியால் தான் இந்தியாவுடைய பெட்ரோலியம் எண்ணெய் வளம், நிலக்கரி படுகைகள், காடுகள் போன்ற இயற்கை வளம் மற்றும் வானிலை, தாவரம், மண்வகை, நீரூற்றி பற்றிய தகவல்களெல்லாம் பெறுவதற்கு அந்த பாஸ்கரா 2 உதவிகரமாக இருந்துச்சு. இப்போ இன்சட் 1A, இதுவும் இந்திய தேசிய துணைக்கோள் அமெரிக்கா நாசாவுடன் 1980 ஒப்பந்தம் செய்து 193.66 கிலோகிராம் எடை கொண்ட இந்திய துணைக்கோள் கெனடி விண்வெளி மையத்திலிருந்து 1982 ஏப்ரல் 10 அன்று Delta 3910 என்ற அமெரிக்க உந்துகலத்தால் இன்சாட் 1A விண்ணில் விண்ணேற்றப்பட்டது. அப்போ 1985 May 14 முதல் முழுமையாக இன்சாட் 1A செயல்பட தொடங்கி இத்துணைக்கோளுடன் இந்தியாவில் 31 தரை நிலையங்கள் செயல்பட தொடங்கின. 7 147 பணி செய்து இன்சாட் 1A செயலிழந்ததாக அதன் பின் அறிவிக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த தொலைக்காட்சி ஒலிபரப்பு, தொலைபேசி தொடர்பு, வானிலை மற்றும் ஆந்திராவில் மற்றும் ஒடிசா மாநில தொடக்க கல்வி கற்பிக்கும் நோக்கத்திற்காக செலுத்தப்பட்டது தான். ஆனால் இத்திட்டம் 147 செயலிழந்துருச்சு. ஆனாலும் ஃபஸ்ட்டு ஒரு 147 இது வந்து நல்ல வேலை செய்தது. அடுத்து ரோஹிணி D2 என்று பார்த்தோம்னா, ரோஹிணி வரிசை துணைக்கோளில் கடைசியாக அந்த D2 தான், அதாவது ரோஹிணி D2. இது வந்து SLV 3 உதவியால் பாரத பிரதமர் இந்திரா காந்தி இருக்கும்போது அவங்க முன்னிலையில் ஸ்ரீகொரிகோட்டாவிலிருந்து 1983 April 17 விண்ணேற்றப்பட்டது. 40 கிலோகிராம் எடை கொண்டதும் 96.4 ஒரு முறை பூமியை சுற்றி வரும்படி இந்த ரோஹிணி D2 வடிவமைக்கப்பட்டுச்சு. இதில் பொருத்தப்பட்ட படப்பிடிப்பு கருவி மூலம் 5 2500 சேகரிக்கப்பட்டிருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா 1984 September 24 வரைக்கும் கிட்டத்தட்ட அது ஒரு 2500 எடுத்து அனுப்பியது. இந்தியாவுடைய வானிலை, பருவமழை, தாவரங்கள், நீர்வளம், நிலவளம் பற்றிய தகவல்களை பெறுவதற்கு அந்த ரோஹிணி D2 உதவியாக இருந்தது. அடுத்து இன்சாட் B1,
இது கெனடி விண்வெளி மையத்திலிருந்து 1983 ஆகஸ்ட் மாதம் சேலஞ்ச் விண்வெளி ஓடத்தில் இடத்தில் பொருள் அறையில் இன்சாட் B1 சுமந்து சென்று பூமிக்கு 300 கிலோமீட்டர் உயரத்தில் பூமியை சுற்றி கொண்டிருக்கும் சேலஞ்சர் இந்திய பெருங்கடல் மேலேயே வந்த சமயம் 31 ஆகஸ்ட் அன்று இன்சாட் B1 வெளியே அது வந்து பறக்க விட்டுச்சு. அப்போ இன்சாட் விண்வெளியில் செலுத்தப்பட்ட 80 நிமிடங்களுக்கு பின்னர் அதிலிருந்து ஹாசினியில் உள்ள தலைமை கட்டுப்பாட்டு மையத்திற்கு சமிஞ்சைகள் அனுப்பியது, அதாவது இன்சாட் 1B. இதன் மூலம் வந்து தொலைதூர தகவல் தொடர்பு, தொலைக்காட்சி, வானொலி ஒலிபரப்பு, வானிலை ஆகிய 3 துறைகளுக்கும் 1990 ஆகஸ்ட் மாதம் வரை இன்சாட் B1 சேவை தொடர்ந்து கிடச்சிட்டே இருந்துச்சு. அதன் பின்பு அது செயலிழக்கப்பட்டுச்சு. அடுத்து ஸ்ரோஸ் 1, இது வந்து ரோஹிணி 1 மேம்படுத்தி ஸ்ரோஸ் என்ற பெயரில் 150 கிலோகிராம் எடையில் எண்கோண வடிவில் நீள்சதுர பக்கங்கள் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டது. இதை 24 மே 1987 ASLV என்ற புதிய செலுத்து வாகன உதவியோட விண்ணேற்றினாங்க. ஆனால் இந்த திட்டம் வந்து வெற்றி பெறவில்லை. அடுத்து ஐஆர்எஸ் A1, இந்த ISA1 வந்து பெங்களூர் செயற்கை துணைக்கோள் மையத்தில் தயாரிக்கப்பட்ட மிக அதிக எடை கொண்ட இந்தியாவின் முதல் தொலை உணர்வு துணைக்கோள். 1988 ரஷ்ய விண்வெளித்தளமான பைக்கானூர்லேருந்து வாஸ்டாக் ராக்கெட் மூலம் ISA1 விண்ணேற்றப்பட்டது. இப்போ 975 கிலோ எடையும் LIS-1, LIS-2A, LIS-2B என்ற சக்தி வாய்ந்த படக்கருவிகள் அந்த ISA1 பொருத்தப்பட்டிருந்ததால் இந்திய பகுதிகளை தெளிவாக 350,000 படங்களை எடுத்து சத்நகர் தரை நிலையத்திற்கு 3 தொடர்ந்து அனுப்பியது. இப்போ அந்த ISA1 தயாரித்து விண்ணுக்கு அனுப்பியதால் உலகில் துருவப்பாதை துணைக்கோள்களை அனுப்பிய நாடுகள் வரிசையில் இந்தியா 5வதாக இடம்பெற்றது. இதற்கு முன்பு அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜப்பானுக்கு அடுத்து இந்தியா தான் இந்த சாதனையை புரிந்தது குறிப்பிடத்தக்கது. அப்போது இந்த வரிசையில் ISA1A இந்தியாவை உலக தரப்பட்டியலில் 5வது நாடாக வருவதற்கு காரணமாக அமைந்தது. இவ்வெற்றியை பெற்ற அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுவது ஸ்டெல்லா மதியழகன். இதன் தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் தொடர்ந்து பாருங்கள். முழுமையான தகவல்களை பெறுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி.